கொரோனா தொற்றானது மிகப்பெரிய அளவில் மனிதர்களிடையே பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏற்கனவே பல்வேறு விதமான கொரோனா வகைகள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இரண்டு வைரஸ்களினுடைய தொற்றுமே ஒரே நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. இஸ்ரேலில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பரிசோதனை செய்து பார்த்ததில் கொரோனா தொற்றும் இன்ஃப்ளூயன்சா வைரஸினுடைய தொற்றும் இருக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதற்கு மருத்துவர்கள் ஃப்ளோரோனா அப்படின்னு பெயர் சுட்டிருக்கிறாங்க. அதோட இந்த இரண்டு வைரஸ்களினுடைய தொற்றுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா, எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடமிருந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காம். அதோட ஏற்கனவே டெல்டா, டெல்டா பிளஸ், அதோட ஓமிக்ரான் அப்படின்னு நிறைய வைரஸ்கள் வந்து பரவி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வைரஸ் வேற வரதுனால மக்கள் எல்லோருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதோட இந்த ஃப்ளோரோனாவுக்கு இரண்டு தடுப்பூசிகளுமே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலில் பரிசோதனை செய்த அந்த கர்ப்பிணி பெண் தடுப்பூசியே போட்டுக்கரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால் இப்போ மறுமறையும் மருத்துவர்கள் தடுப்பூசியினுடைய நன்மைகளையும் அவசியத்தையும் வந்து சொல்லி வந்துட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் மக்கள் எல்லோருமே இப்படி ஒன்று போக ஒன்று வருதே அப்படின்னு அந்த கவலையில் மூழ்கி போயிருக்கிறாங்க. இப்போ தான் கொரோனாவினுடைய தாக்கம் குறைந்திருக்குன்னு நினச்சிட்ருக்கக்கூடிய நிலையில் ஓமிக்ரான் அப்படின்றது வந்தது. இப்போ மறுபடியும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வேற பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க. சீக்கிரமே இந்த நிலைமை சரியாகணும், இந்த புத்தாண்டிலிருந்தாவது நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம், முழுமையாக நம்பலாம். ஏற்கனவே நிறைய மனிதர்களையும் சரி நல்ல நம்ம கலைஞர்களையும் இழந்திருக்கிறோம் அப்படின்றது நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இது போன்ற வைரஸ்களினுடைய தொற்றுகள் அதிகரிக்க அதிகரிக்க மனித இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு பயமும் வந்துடுச்சு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பலை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.